ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசிக்க ருசிக்க ஸ்டைல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெஜிடபிள் குருமாங்க. ஹோட்டல் ஸ்டைலில் செம்ம டேஸ்டாக இருக்கும், பட் வீட்டில் 5 நிமிஷத்தில் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் நல்லா காய விடுங்க. ஆயில் நல்லா காயலைனா கடுகு போட்டால் பொரியாது. ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன் போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்ன கொஞ்சம் பட்டை 2 கிராம்பு போட்டுக்குங்க. இது இந்த ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம், பட் டேஸ்ட் இருக்கும். 1 கப் ஆனியன் போட்டுக்குங்க. நல்லா வணக்கி விடுங்க. நான் இப்போ இஞ்சி பூண்டு தட்டி போடுறேன். ஸோ பாதி வெங்காயம் வணங்கணும்னு போடுறேன். நீங்கள் பேஸ்டாக போட்டிங்கன்னா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் போடுங்க. நல்லா இப்போ வெங்காயம் வணங்கிருச்சு. 1 கப் தக்காளி போடுறேன். 2 நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயமும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணி 2 சேர்ந்து அதில் இருக்க தக்காளியில் இருக்க சாறு இறங்கி வேகிற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ வெந்துருச்சு, நம்ம கேரட் போட்டுக்கலாம். நான் இதில் வந்து 3 காய் போடுறேன். கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு. உங்களுக்கு விருப்பமான காய் இன்னும் எக்ஸ்ட்ரா காலிஃப்ளவர், பட்டாணி இது மாதிரி போடுறதுனாலும் போடலாம். இது ரொம்ப இந்த குருமா வந்து ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப பேசிக்காக இப்போ தான் சமைச்சு பழகிறவங்க கூட ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் டேஸ்ட் செமையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் இந்த குருமா. ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். இதில் 2 கிரீன் சில்லி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவை கீறி போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம். இந்த சாம்பார் பவுடருக்கு பதிலாக சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். வெஜிடேரியனாக இருந்துச்சுன்னா சாம்பார் பவுடர் போட்டுக்கோங்க. நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. இன்னுமே குருமா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கேப்பில் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 1/4 ஸ்பூன் கசகசா, கசகசா ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த தண்ணி மசாலா எல்லாம் சேர்ந்து அந்த காயில் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மசாலாவை ஊற்றி அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு தேங்காய் துருவல்து, அதை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி குருமா வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சு 2 விசில் விட்டு இறக்கிடலாம். இந்த குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. டின்னருக்கு இன்னைக்கு நைட்டே செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நம்ம குருமா ரெடி. வீடே அவ்வளோ அவ்வளோ மனமாக இருக்குங்க. ஷேர்டு ஜாய் இஸ் டபுள் ஜாய். ஸோ கண்டிப்பாக எங்களோட வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த வீடியோ பார்த்து ரசிங்க, வீட்டில் செஞ்சு பார்த்து ருசிங்க. சப்பாத்திக்கு அமோகமான காம்பினேஷன். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிடுங்க. எங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ.